பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 9ஆம் தேதி எப்போ வரும், முடிஞ்சா 8ஆம் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல, இல்லைனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட் இருக்குதுங்க, என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, விஷ்ணு சல்பதர். பாஸ்போர்ட் ஒன்றுமே எனக்கு ஞாபகம் வருது இல்லை. பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம திவாகர் அவங்க வீட்டில் பாஸ்போர்ட்டில் பின்னாடி வந்து கத்திரிக்காய் 1/2 கிலோ, வெங்காயம் 3/4 கிலோ டைரி நினச்சி எழுதி வச்சுட்டுருக்காங்க பாஸ்போர்ட்டில். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அமுச்சு விட்டாங்க அவர் ஏர்போர்ட்டில் போயிட்டு. சாரி மேம், ஏங்க நீங்கள் ஏங்க இன்டாக்ட் பண்ணுறீங்க வந்து என்ன, நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான படம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிக்கிறோன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க படத்தை. ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்போவுமே எல்லா படத்துலையும் நான் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே என்னை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷூட்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும், டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. சில பேர்லாம் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி வந்து ஆடினாங்க அப்படியே அங்கேயே. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போயிட்டு இவ்வளோ பேர், 10 பேர் ஆடுறாங்க அப்படியே, கும்பல் கும்பலாக ஆடுறாங்க சாமி வந்து. அந்தளவுக்கு ரொம்ப லைவாக இருந்தாங்க ஷூட்டிங்கு. ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு நட்பு எல்லாருக்கும் கூடயுமே. விஷ்ணு விசால் பிரதர், விக்ராந்த் பிரதர், விஷ்ணு விசால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவலில் அவங்க இருக்கிற பொட்டன்சியல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே ஆடுற அளவுக்கு பொட்டன்சியல். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தாங்க கிரிக்கெட்டு. பட் நம்ம ஏதோ வீட்டில் கிரிக்கெட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு, எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தது எல்லாமே என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க. மேட்சில் செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடாக வருமோ வேகமாக வருமோ அங்கெல்லாம் போய் நம்மளை நிற்க வைக்கிறது. அவர் விக்ராந்த் இருக்கார் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அடிப்பார். நான் எங்கேயாச்சும் ஓரமானா கூட கரெக்டாக என்னை பார்த்து அடிப்பார். அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ரமையா சாரு, சார் கூடலாம் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சாரு, செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், 3 ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் பிரசன்னா பிரதர், அவர் வேற லெவல் பர்ஃபார்மரு, நிதோசா மேம், நம்ம திவாகர், நிறைய நடிகர்கள். ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது, ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ ஆக்டர்ஸு, நம்ம இவர் நம்ம சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார், எல்லாமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்டலாம். சினிமாவை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன எனக்கு என்ன பேசுறது தெரியல. உண்மையிலே மேம் வந்து பார்த்தீங்கன்னா, மேம் வந்து இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க, நம்மளுக்கு புரியவே புரியாது. அதுவும் வேறு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. தகவல் வேர் இஸ் லிவிங் நாங்கள் லிவிங்ஸ்டன் சார் கேர் ஒன் லகிறாருன்ட்டு நான். அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னார், ஏய் அது லிவிங்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கயா. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதை நான் வந்து சொன்னேன். படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு, கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையாக வந்து படம் மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டார். அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் போட்டு ஒரு 10 முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும். அந்தளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்குது. தேர் திருவிழா சாங்கும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு. அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு விசால் பிரதர். அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ண நேரத்தில் நம்மளுக்கு என்ன வேலை, பட் நம்மளையும் வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்தில். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.